இன்னைக்கு எப்பவும் போல என்னோட வேலைகளை முடிச்சிட்டேன். நேத்து கிடைச்ச டீடைல்ஸ்ல ராக்கி பத்தி எதுவுமே தெரியல. ஆனா ரிச்சர்ட் பத்தி போதுமான தகவல் கிடைச்சிருக்கு. நேரா போய் அவனை பாக்குறது அவ்வளோ நல்லா இருக்காது, அதனால போன்ல பேசிட்டு அப்புறம் மீட் பண்றதுதான் சரியா இருக்கும். கால் பண்ணேன், லைன் கிடைக்கல. சரி, கார்டன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து மறுபடியும் கால் பண்ணலான்ட்டு போயிட்டேன். வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் கால் பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன். ரிங் போகுது, யாரோ கால் அட்டன் பண்ணாங்க. ரிச்சர்ட் கூட பேசணும்னு கேட்டேன். நான் ரிச்சர்ட் தான் பேசுறேன், நீங்க யாருன்னு கேட்டாரு. நான் மாயா, நீங்க வளர்ந்த ஆர்ஃபனேஜ் பத்தி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரியணும், உங்களை மீட் பண்ணணும்னு கேட்டேன். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னேன். சரி, ஃப்ரைடே மீட் பண்ணலாம், ஸ்ரீநகரில் இருக்க காஃபி ஷாப்பில் ஈவினிங் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். உங்களை எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டேன். கிரே ஷர்ட் வித் பிளாக் பேண்ட்டில் வரேன், என் கூட ஒரு கருப்பு நாய் வரும்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டேன். அவர்கிட்ட பேசினதில் அவர் குரலை கேட்டால் நல்லவராக தான் தெரிகிறாரு. இன்னைக்கு டின்னரை முடிச்சுட்டு சீக்கிரமாகவே ரூமுக்கு வந்துட்டேன். இப்போல்லாம் இந்த குழந்தைங்க சத்தம் எனக்கு ரொம்பவே பழகி போச்சு, பயமே வர்றதில்லை. ஆனால் யாரும் என்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தோணுது. அது யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். காரில் நோட்டீஸ் வச்சு என்னை மிரட்ட ட்ரை பண்ணுறது யாராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டே தூங்கிட்டேன். இன்றைக்கி ஃப்ரைடே, ரிச்சர்டை மீட் பண்ணுற டே. வேலையை முடிச்சுட்டு அம்மாக்கிட்ட கார் கீ வாங்கிட்டு அவரை பார்க்க கிளம்பிட்டேன். இந்த காஃபி ஷாப் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். இங்கே இருக்கிறதுலையே பெஸ்ட்டு காஃபி ஷாப் இது, ஸோ எப்போவுமே பிஸியாக இருக்கும். அவர் சொன்ன அடையாளத்தை வச்சு கூட்டத்தில் தேடினேன். கார்டன் ஏரியாவில் கருப்பு நாயோட ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவரோட பின்பக்கமாக தான் பார்த்தேன். அவர்கிட்ட போகிறப்ப அவரோட நாய் என்னை பார்த்து வாலாட்டிக்கிட்டே கொலைச்சிது. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தா, நான் சாரதா இல்லத்துக்கு வந்த முதல் நாள் என்னை பார்த்து வாலாட்டிகிட்டே வந்த அதே கருப்பு நாய் தான். எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த நாயும் என்னை நல்லா பழகின மாதிரியே கிட்ட வந்து மூந்து பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் தான் மாயாவான்னு கேட்டார் ரிச்சர்ட். ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிட்டோம். நான் மெல்ல அந்த பீச்சில் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். உட்காருங்க மாயா, காஃபி குடிக்கலாம், காஃபி குடிச்சிட்டு பேசலாம். இப்போ வரைக்கும் அந்த இன்சிடெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த பசங்க எங்கள் கூட வந்ததாக ஞாபகமே இல்லை. ஆனால் ராக்கி சார் தான் திரும்ப திரும்ப அவங்க எங்கள் கூட வந்துட்டுதாவே சொல்லிட்டு இருந்தாரா, அதனால நானும் அப்படி தான் இருக்கும் போல் இருக்குன்னு நினச்சி விட்டுட்டேன். அதோடு இல்லாமல் பேப்பர்லலாம் கூட அதே தான் எழுதியிருந்தாங்க. சரி, நான் தான் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டேன் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். சரி, அது நடந்து பல வருஷம் இருக்குமே, நீங்கள் இப்போ அதை கேட்டுட்டு இருக்கீங்க? நான் அந்த மூணு குழந்தைங்களையும் பார்த்தேன்னு சொன்னேன். என்ன பார்த்தீங்களான்னு ஷாக்காகி கேட்டார். நான் வேலைக்கு சேர்ந்த முதல் நாள்லேருந்து நான் கேட்குற சத்தம், கண்ணாடியில் பார்த்த உருவம், காப்பாற்று மாயான்னு கண்ணாடியில் எழுதினது எல்லாத்தையுமே ரிச்சர்ட் கிட்ட சொன்னேன். உனக்கு தெரியுமா மாயா, நாங்களாம் ரொம்ப க்ளோஸ், நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம், நிறைய இடத்துல ஒன்றா விளையாண்டுருக்கோம். இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி அவங்க மூணு பேருமே ஏதோ ஒரு குழப்பத்திலே இருந்தாங்க, ஏதோ ஒரு பயத்தோடு இருந்த மாதிரியே ஒரு ஞாபகம். நான் என்ன ஆச்சுன்னு போய் கேட்டேன், ஆனால் ஏதோ சொல்ல வந்தாங்க. அதுக்குள்ளே இங்கே மார்ட்டின் சார் இருக்கார்ல, அவர் கூப்பிட்டாரா, அதனால எல்லாரும் சாப்பிட போயிட்டோம். அதுதான் அவங்கக்கிட்ட கடைசியாக நான் பேசின ஞாபகமும் எல்லாமே. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. அப்போ தான் எனக்கே புரிஞ்சுது, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் அவருக்கே ஒரு தெளிவு இல்லைன்னு. மறுபடியும் ஒரு டெட் எண்டில் நிற்கிற ஃபீல். ரிச்சர்ட் கிட்ட நான் எதிர்பார்த்த முடிவு இந்த கதைக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ ரிச்சர்ட்க்கு இந்த மூணு குழந்தைங்க சகோபத்தை கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் வந்துருச்சு. கொஞ்ச நாள் நானும் ரிச்சர்டும் பழகி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். எங்கள் சாரதா அம்மா கூட அவர்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஒரு நாள் ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு வர லேட் ஆகிடுச்சு. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ளே போனேன். அங்கே வழக்கமாக இருக்க இடத்துல அம்மாவை காணோம். சாரதா அம்மா எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன், பதிலே இல்லை. மனசு பதட்டமாக ஆரம்பிச்சிருச்சு. இருட்டில் வேற ஒன்றுமே தெரியல. விளக்கு எடுத்துக்கிட்டு தேடினேன். மேலே போகிற படிக்கட்டில் கால் எடுத்து வச்சா ஈரமாக எதுலையோ கால் வைக்கிற உணர்வு. விளக்கு கிட்ட எடுத்துகிட்டு போய் பார்த்தா படிக்கட்டுலாம் ரத்தமாக இருக்குது. பதறிட்டு பக்கத்தில் தேடி பார்த்தா அம்மா கீழே விழுந்து கிடந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. கென்னா இருக்கும், காரில் நோட்டீஸ் வச்சு என்னை மிரட்டினவன் வீட்டுக்கு வந்து அம்மாவை எதுவும் பண்ணியிருப்பானோ, ஒன்றுமே புரியல. ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணிவிட்டு ரிச்சர்டுக்கும் கால் பண்ணி வர சொல்லி அம்மாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணேன். ரொம்ப நேரம் ஆச்சு. டாக்டர் வந்து தலையில் அடிபட்டுருக்கு, நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு,
கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்காங்க, வெயிட் பண்ணி தான் எதுவுமே சொல்ல முடியும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு டென்ஷனாக இருக்குது. ஒருவேளை அந்த குழந்தைங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ, அம்மாவுக்கு என்ன ஆயிருக்கும், அம்மாவை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது.